வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் அதை எதை பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து ஆண்கள் சாப்பிடலாமா இல்லையாறத பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி தான் இருக்க போகுது இப்போ ஜென்ரலாகவே வந்து ஏன் இந்த வீடியோ இப்போ நம்ம எடுக்கிறோன்னு வந்து பார்த்து இதை வந்து ஆண்கள் வந்து சாப்பிடக்கூடாது அதை ஏன் ரீசன் அப்படின்றத வந்து நம்ம பின்னாடி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஏன் எதுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம பேசுவோம் இப்போ ஜென்ரலாகவே வந்து நீங்கள் எடுத்துக்கிங்க வந்து பார்த்தா மேலாக ஹார்மோன் ஃபீமேல் ஹார்மோன் ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் டிஸ்டோஸ்டானுன்றது வந்து மேலே ஆறுமோ அதை ஃபீமேல் ஹார்மோன் வந்து ஈஸ்டோஜின் வந்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து எப்படி இருக்கணும் வந்து பார்த்தா இப்போ வந்து இப்போ மேலே பொறுத்த மேலே நீங்கள் அதை ரெண்டு பேரும் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா மேலே பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் வந்து பார்த்தா ரெண்டு ஹார்மோனுமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கும் மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி ரெண்டு ஹார்மோனுமே வந்து இருக்கும் இப்போ டெஸ்டோசீரியா வந்து மேலே பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதை டெஸ்டோசீரான் வந்து டாமினெண்ட்டாக இருக்கும் ஈஸ்டோஜின் வந்து கம்மியாக இருக்கும் அதே ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னு வந்து பார்த்தா ஈஸ்டோஜின் வந்து அதிகமாக இருக்கும் டெஸ்டோஸ்டிரான வந்து கம்மியாக இருக்கும் இப்போ வந்து இது மீல் மேக்கர் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம் இப்போ ஏன்னா ப்ரோட்டீன் கன்டென்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரோட்டின் வந்து உடம்புக்கு வந்து தேவைன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் எடுக்கும்போது வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக அதிகமாக வந்து என்ன ஆகணும் இது கம்மி ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப வந்து பட்ஜெட் ரொம்ப சீப்பாக வந்து கிடைக்கக்கூடிய தான் வந்து இந்த சோயா சாங்ஸு இது நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுக்கும்போது வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தா இந்த டெஸ்டோஸ்டிரான் லெவ டெஸ்டோஸ்டிரான்ன்றது வந்து என்ன ஆகிடும்னா ஈஸ்டேஜினால் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும் அதனால தான் வந்து இது முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிற காரணமே வந்து பார்த்தா இதுதான் நீங்கள் வந்து ரெகுலராக இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு மினிமம் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அளவுக்கு மீறி போச்சுன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் அதுதான் வந்து நம்ம நிறைய விடலாம் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுக்காத இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா எடுக்காதக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்க எடுக்க வந்து என்ன ஆகும் டிஸ்டோஸ்டீரான் வந்து ஈஸ்டோஜினா வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும் கன்வெர்ட் ஆகிடுச்சின்னு வந்து பார்த்து என்ன ஆகிடும் உங்களுக்கு ஃபீமேல் ஹார்மோன் தான் வந்து உடம்புல வந்து நிறைய சுரக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைமை பிரச்சனை வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டெஸ்டோஸ்டிரானே வந்து உங்களுக்கு வந்து அளவு அதான் வந்து மாறிடுச்சின்னு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா லிமி உங்களுக்கு எடுக்கணுன்னு இருந்தால் கூட லிமிட்டட் குவான்டிட்டீஸில் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இல்லை இது என்ன பொறுத்துக்கும் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே வந்து பார்த்தா ரொம்ப பெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா இப்போ நீங்கள் அளவுக்கு மீறி நீங்கள் எது இது எதுவுமே வந்து எடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி குவான்டிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஏறுங்க அப்படி இல்லை ஏன்னா அது பிரச்சனை இருக்குது இதில் நீங்கள் தெரியாத வந்து டே அதை டே பை டேயில் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக போது வந்து என்ன ஆகணும் குறிப்பிட்ட அளவு மேலே வந்து அது வந்து அதிகமாகிடும் அதிகமாகிடுச்சின்னு வந்து பார்த்தா உங்கள் குழந்தமை பிரச்சனேருந்து எல்லா பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா டெஸ்டோஸ்டிரான் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஹார்மோன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது கம்மி குவான்டிஸ்லாம் கம்மி குவான்டிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது இது நீங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு எதனா டவுட்டு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சாப்பிடலாமா வேணாமா இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து பெட்டர் வந்து டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது வந்து ரொம்ப என்னை பொறுத்தவரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா ஜிம்முக்கு போகிறவங்க வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த புரோட்டீன் கண்டன் அதிகமாக இருக்குதுன்றது என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது ஜிம்மில் இருக்கிற மாஸ்டரே கேட்டிங்கன்னு வந்து பார்த்தா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்லிவிடுவாங்க இதாவது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன் வந்து எவ்வளோ ரிச் சோ அது அது இல்லாத வந்து நிறைய ப்ரோட்டீன் சோர்ஸஸே வந்து இருக்குது அது அதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கும் போது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே வந்து இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எடுக்கணுன்னு இருந்தால் கூட இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க எங்கன்னா போகிறீங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற போகிறீங்கன்னா கூட ஜிம் மாஸ்டரே வந்து நீங்கள் வந்து கேட்குறது வந்து ரொம்ப நல்லது கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்லிடுவாங்க அப்படியே எடுக்கிறது வந்து கம்மி குவான்டிஸில் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இது முடிஞ்ச அளவுக்கு வந்து இது எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது செக்ஸ் பொறுத்துக்கு ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து கமெண்ட் வந்து எனக்கு பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து நம்ம சேனலில் இது கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வீடியோவே வந்து நம்ம சேனல் வந்து ரெகுலராக வந்து செக்ஸ் பற்றி தான் வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம் இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா உங்க சப்போர்ட் மட்டும் கொடுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க இது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இது ஏன்னா வந்து இந்த இந்த இதை பொறுத்து வச்சுருக்கேன் தான் நிறைய பேர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து அவர்னஸ் வந்து கிடையாது அது நம்ம அவர்னஸ் கொண்டு வர வந்து நம்ம ரெகுலராக வந்து வீடியோ போட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக வந்து சிக்ஸ் ஆகுந்த பாட்டி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ